தமிழாற்று படை நண்பர்களுக்கு வணக்கம். சிற்றிலக்கியங்களோட தலைப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதியான பரணி என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பரணி என்று வரும் பொழுது இதற்குண்டான விளக்கம் பல்வேறு விதமாக சொல்லப்படுகிறது. அதாவது, போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகைதான் பரணி என்று ஒரு தரவும், அதே போல் காளி அதாவது கொற்றவை என்று கூறப்படக்கூடிய காளி அல்லது யமனுக்கு உரிய நாள் தான் பரணி என்றும் சொல்லப்படுகிறது. யமனுக்கு உரிய நாள் என்று வரும்பொழுது நாள் மீன், அதாவது நட்சத்திரம் நம்ம நடைமுறையில் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ காளி தேவிக்கும் யமனுக்கும் உரிய நாள் மீன் என்பது தான் பரணி. அப்போ அவங்களுக்குண்டான ஒரு பாடல், ஒரு சிற்றிலக்கிய வகை தான் பரணி வகையாக சொல்லப்படுகிறது. அல்லது இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, போர்க்களத்தில் பரன் அமைத்து அதன் மீது நின்று பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகை தான் பரணி என்று சொல்லப்படுகிறது. இது எப்படியோ, ஆனால் நம்ம பழமையான ஒரு இலக்கண நூலான இலக்கண விளக்க பாட்டியல் என்ற ஒரு நூலில் ஒரு வரியானது இடம்பெற்றிருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அப்போ இந்த வரிகளின் அடிப்படையில் நம்ம என்ன விளக்கம் எடுத்துக்கலான்னா, போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு இலக்கிய வகை தான் பரணி வகை. அப்போ பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் சரியான விளக்கம் நம்ம என்ன எடுத்துக்கணுங்க, 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடியது தான் பரணி வகை என்பது. இருந்தாலும் பழமையான ஒரு உரையாசிரியர் பதிப்பாசிரியர் என்று வரும் பொழுது ஊவேசாவை நம்ம குறிப்பிடுவோம். அப்போ அந்த ஊவேசா என்ன கூற்று சொல்கிறாருன்னா, காளி மற்றும் யமனுக்கு உரிய நாள் உரிய நட்சத்திரம் பரணி என்பது அந்த நாள் மீனால் அந்த நட்சத்திரத்தின் காரணமாக வெளிவந்த பெயர் பெற்ற ஒரு படைப்பு தான் பரணி என்று ஊவேசாவனர் குறிப்பிட்டிருப்பார். இந்த குறிப்பானது தேர்வில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒன்று. சரி, இப்போ அடுத்து இதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, தோற்றவரால் பெயர் பெறக்கூடிய ஒரே சிற்றிலக்கிய வகை. பொதுவாக நம்ம ஒரு சிற்றிலக்கிய வகை ஏதோ ஒரு படைப்பு நம்ம எடுத்தாலும் அந்த இலக்கியத்துக்குண்டான கதை தலைவன் அல்லது கதை தலைவி யாரோ அவங்களுக்குண்டான பெயரை தான் பெரும்பாலும் அந்த படைப்பின் தலைப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பரணி என்ற சிற்றிலக்கிய வகையில் மட்டும் அதற்குண்டான தலைப்பு என்று வரும் பொழுது யார் எதிரியோ, யார் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போகிறாங்களோ அவருடைய பெயரை தான் இங்கே தலைப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ தோற்றவரால் பெயர் பெறக்கூடிய ஒரே சிற்றிலக்கிய வகை என்று வரும் பொழுது அது பரணி என்பதுதான். சரிங்களா? அடுத்து, தனியே ஒரு போர் பற்றி எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு படைப்பாக மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக கருதப்படக்கூடியதும் பரணி என்பதுதான். அதுவே தனியே எழுதப்பட்ட ஒரு சிறிய போர் சார்ந்த ஒரு சிறிய நூல் என்று வரும் பொழுது களவழி நாற்பது என்பதுதான் குறிப்பிடணும். அதுவே பெரிய ஒரு படைப்பாக இலக்கியமாக வரக்கூடியதுன்னா பரணி வகையை குறிப்பிடுவாங்க. ஆக பரணி வகை தோன்றுவதற்கு முன்னாடியே அடிப்படையில் சொல்லப்போனால் சங்க மறுவிகால இலக்கியமான அதாவது 15 கீழ்கணக்கு படைப்பான புறம் சார்ந்த படைப்பான களவழி 40 என்பது போர்க்களம் குறித்து தான் முழுமையாக பாடியிருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய இலக்கியம் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மொத்தம் 40 பாடல்கள் தான் அதில் இடம்பெற்றிருக்கும். அப்போ போர் சார்ந்த சிறிய ஒரு படைப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு படைப்பு தான் களவழி 40. அப்போ பரணி இலக்கியத்தின் ஒரு தோற்றுவாய் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது தான் களவழி 40 என்பது. அப்போ போர் சார்ந்த மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக வெளிவந்த ஒரு பகுதி தான் நாங்கள் பரணி என்பது. அப்போ போர் பற்றி எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு இலக்கிய வகை பரணி என்ற குறிப்பு. அடுத்து, பரணி வகையானது மொத்தம் 13 உறுப்புகளை உடையது. 13 உறுப்புகள் என்று வரும் பொழுது கடவுள் வாழ்த்து, அதன் பிறகு காளிக்கு பாடியது உள்ளிட்ட 13 உறுப்புகள் 13 பகுதிகளாக பரணி வகையை பிரிச்சிருப்பாங்க. அடுத்து, பரணி என்று வரும் பொழுது இங்கே ஒவ்வொரு பாடலுமே 2 அடிகளாக கொண்டிருக்கும். இப்போ நம்ம திருக்குறள் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது 2 வடிவமாக இருக்கும். அந்த போல் இங்கே தாளிசை வடிவம் பெற்று வரக்கூடியதான் பரணி. தாளிசை என்றால் என்னென்னா 2 செய்யுள் வடிவம் தான் தாளிசைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருப்போம், கன்னி என்ற ஒரு வடிவத்தை பார்த்துருக்கோம். குரல் என்றாலும் கன்னி என்றாலும் தாளிசை என்றாலும் 2 செய்யுள் வடிவமாக பாடப்பட்டிருக்கும். இப்போ பரணி வகையும் என்னங்க, தாளிசை வடிவில் பாடப்பட்ட ஒரு சிற்றிலக்கிய வகை. அடுத்து, இதில் பரணி வகையில் பல்வேறு விதமான இலக்கியங்கள் வெளிவந்திருந்தாலும் மிக முக்கியமான இலக்கியம் என்று வரும் பொழுது அதில் முதன்மையான இலக்கியம் என்று வரும் பொழுது கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை முக்கியம் சொல்லும் பொழுது முதல் பரணியாக விளங்குவதே கலிங்கத்து பரணி தான். இப்போ முதல் பரணி எது என்று கேட்டாங்கன்னா கலிங்கத்து பரணி தேர்வில் பெரும்பாலும் கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு. இப்போ கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யாருன்னா ஜெயங்கொண்டார். இப்போ இதன் அடிப்படையில் மேற்கொண்ட ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பரணி பாடுவதில் வல்லவர் யார்,
கேள்வி கேட்டிருக்காங்க. வல்லவர் யார் என்று வரும்போது ஜெயங்கொண்டார். அப்போ முதல் பரணி என்றால் கலிங்கத்து பரணி. பரணி வகை பாடுவதில் வல்லவர் என்று வரும்பொழுது அதன் ஆசிரியரான ஜெயங்கொண்டார். சரிங்களா, நம்ம பாடப்பகுதியில் பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி புதிய புத்தகமாக இருந்தாலும் சரி பாடப்பகுதியில் பரணி வகையில் கலிங்கத்து பரணி என்ற அந்த பகுதியை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதற்குண்டான மேற்கொண்டு குறிப்பு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கலிங்கத்து பரணியில் இடம்பெறக்கூடிய பாடல் எண்ணிக்கை மொத்தம் 599 தாள் இசைகள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, இங்கே முக்கியமாக நாம் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது பரணி வகை என்பது என்ன. தோற்றவரால் பெயர் பெறக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் பரணி வகை. ஆக தலைப்பானது தோற்றவருடைய பெயராக இருக்கலாம், தோற்றவருடைய நாட்டின் பெயராக இருக்கலாம். ஆனால் அதில் பாடப்படக்கூடிய பாடல் வரிகள் யாரை பற்றி பாடியிருப்பாங்கன்னா, யார் வெற்றி அடைந்தாரோ அந்த மன்னரை பற்றியும் அந்த மன்னரை சார்ந்த நாட்டை பற்றி தான் பாடியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ தோற்றவரின் பெயரால் பெயர் பெற்றிருக்கும். ஆனால் வரக்கூடிய பாடல் வரிகள் முழுமையே நாங்கள் அந்த வென்ற நபரின் வென்ற மன்னனுடைய புகழை அங்கே வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ இங்கே கலிங்கத்து பரணி என்று வரும் பொழுது இங்கே இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த மன்னர்கள் யார் என்று வரும் பொழுது, முதல் குலோத்துங்க சோழனுக்கு உண்டான படைத்தலைவன் யாருன்னா தொண்டைமான் கருணாகரன். தொண்டைமான் கருணாகரனுக்கும் கலிங்க நாட்டு மன்னனான அனந்த பதுமன் என்கின்ற அனந்தவர்மன் என்பவருக்கும் போர் நடக்கும். அந்த போரில் யார் வெற்றி அடைகிறாங்கன்னா தொண்டைமான் கருணாகரன் வெற்றி அடைந்துடுறாரு, அனந்த பதுமன் தோல்வி அடைந்துடுறாரு. அப்போ தோற்ற மன்னன் யார், அனந்த பதுமன். அவருடைய நாடு என்ன, கலிங்க நாடு. அப்போ அதன் அடிப்படையில் கலிங்கத்து பரணின்னு பெயர் வந்துடும். இப்போ அந்த கலிங்கம் என்பது இப்போ ஒடிசா அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிறு பகுதியாக விளங்கக்கூடியது. சரிங்களா, அப்போ வெற்றி அடைந்தது யார், தொண்டைமான் கருணாகரன். அப்போ இங்கே கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய பாட்டுடைய தலைவன் யாருன்னா தொண்டைமான் கருணாகரன் என்பவர் தான். சரிங்களா, ஆக தெளிவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தலைப்பு வேணால் தோற்றவர் பெயரால் அமைந்திருக்கும், ஆனால் உள்ள வரக்கூடிய கருத்துகள் பாடல் வரிகள் எல்லாமே யாருங்க, வென்ற நபரையுடைய குறிப்புகளாக தான் இருக்கும். சரிங்களா, சரி அடுத்து தக்கையாக பரணி ஆசிரியர் ஒட்டக்கூத்தர், அஞ்ஞானவதை பரணி ஆசிரியர் தத்துவராயர், அடுத்து திராவிடத்து பரணி ஆசிரியர் ராசை கவிஞர், வங்கத்து பரணி ஆசிரியர் அரங்க சீனிவாசன், அடுத்து பாசவதை பரணி ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். இது இல்லாமல் வேறு சில பரணி நூல்களும் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் தத்துவராயர் மேற்கொண்டு மோகவதை பரணி என்று எழுதியிருப்பார். அதே போல் கொப்பத்து பரணி ஆசிரியர் பெயர் கிடைச்சிருக்காரு. இந்த மாதிரி வேறு சில படைப்புகளும் இருக்கும். இந்த வகை பரணி நூல்களில் வித்தியாசமான ஒரு படைப்புனால் திராவிடத்து பரணி என்பது தான். ஏன்னா இந்த திராவிடத்து பரணி என்பது வென்றவரின் பெயரால் தலைப்பானது இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, இந்த தோற்றவரால் பெயர் பெறக்கூடியதான் பரணி வகையே. ஆனால் அந்த இலக்கணத்துக்கே முரண்பாடாக தலைப்பு இங்கே வச்சுருப்பாங்கன்னா, வென்றவரால் பெயர் பெற்ற ஒரே பரணி வகை பரணி இலக்கியம் என்று வரும் பொழுது திராவிடத்து பரணி என்பது யார், ஆசிரியர் ராசை கவிஞர். சரிங்களா, அப்போ அந்த பரணி வகைக்குண்டான முக்கியமான படைப்புகளில் முதன்மையான படைப்பு மிக மிக முக்கியம், அதான் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. ஏன்னா கலிங்கத்து பரணி, முதல் பரணி என்றால் கலிங்கத்து பரணி, பரணி பாடுவதில் வல்லவர் என்று வரும் பொழுது ஜெயங்கொண்டார் என்பவர். சரிங்களா, இப்போ பரணிக்குண்டான பொதுவான குறிப்புகள் அதற்குண்டான படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பதிவுள்ள மற்றொரு சிற்றிலக்கிய வகையான கலம்பகம் என்பது தான் பார்க்க போகிறோம். தவறாமல் பார்த்துருங்க. நன்றி.